நேற்றைய தினம் 17ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்திலே திருவண்ணாமலை நகரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் A6 பிரதான வீதியிலே தம்பலகாமம் நோக்கி செல்லுகின்ற அந்த பிரதான வீதியிலே நாங்கள் பெரும்பான்மையினத்தவர்களினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு மிகவும் ஒரு ஆபத்தான நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் 36வது ஆண்டு நினைவேந்தல் வாரம் 15ஆம் தேதி ஆரம்பமாகி இருந்தது. அந்த நினைவேந்தலை ஒட்டி ஒரு அவருடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி ஒன்று தயார்படுத்தப்பட்டு பொத்துவில் நகரத்திலே வணக்க நிகழ்வுகள் ஆரம்பமாகி அம்பாறை மாவட்டத்துக்குள் 15ஆம் தேதி வணக்க நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. 16ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள் வணக்க நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. நேற்றைய தினம் 17ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே அந்த வணக்க நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. நாங்கள் பொத்துவிலே இந்த வணக்க நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்ததிலிருந்து அந்த ஊர்தி எங்கெல்லாம் சென்றதோ அந்த இடங்கள் அனைத்துக்கும் இராணுவ உளவு பிரிவினர் அல்லது போலீஸ் உளவுத்துறையினர் முன்னும் பின்னுமாக மோட்டார் சைக்கிள்களிலும் ஓட்டோக்களிலும் வந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர்கள் முழுமையாக கண்காணித்து கொண்டே இருந்தார்கள். இவ்வாறு நாங்கள் வருகின்ற பொழுது 15ஆம் தேதி அக்கரைப்பற்றி சந்திக்கண்மையில் வைத்து எங்கள் மீது எங்களுடைய ஊர்தியை வழிமறைத்து ஒரு சிறிய குழு ஒன்று சிங்கக்கொடியை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. அந்த குழு எங்களுக்கு முன்னும் பின்னும் வந்து கொண்டிருந்த அந்த உளவுத்துறையினரோடு சேர்ந்து வந்த நபர்களும் அந்த அக்கரைப்பற்றிலே நடைபெற்ற அந்த எங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திலே நின்றதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனை தாண்டி நாங்கள் மட்டக்களப்புக்குள் வந்த பிற்பாடு 16ஆம் தேதி களுவாஞ்சிக்குடியிலே அந்த வணக்க நிகழ்வுகள் ஆரம்பமாகி படுவான்கரை பகுதிக்குள் பல ஊர்களுக்கும் சென்று இறுதியிலே மட்டக்களப்பு நகரத்துக்கு வந்து அந்த நகரத்தின் ஊடாக பிரதான சாலை வழியாக மட்டக்களப்பு கொழும்பு பிரதான சாலை வழியாக வாழைச்சேனை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது முரக்கொட்டாஞ்சேனையிலே வைத்து ஒரு குழு ஒன்று வீதியை மறைத்து சிங்கக்கொடிகளை ஏந்தியவாறு எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். அந்த இடத்திலே முரக்கட்டாஞ்சேனை இராணுவ முகாமுக்கு முன்பாகத்தான் அந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த கும்பலும் அந்த உளவுத்துறையினர் அந்த எங்களுக்கு முன்னும் பின்னும் வந்த உளவுத்துறையினரோடு மோட்டார் சைக்கிள்களில் வந்து சென்றவர்களும் அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது. அதை அந்த இந்த சம்பவம் நடைபெறுகின்ற வரைக்கும் இந்த சம்பவம் சுமார் ஒரு 3.5 மணி அளவிலே முரக்கட்டாஞ்சேனையிலே நடைபெற்றது. 3.5-4 மணி வரை அளவிலே அந்த நேரம் வரைக்கும் நான் சித்தாண்டியிலே மயிலத்தம்மடு பண்ணையாளர்கள் நடத்திய ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்திலே நானும் எங்களுடைய தேசிய அமைப்பாளர் சுரேஷ் அவர்களும் கலந்து கொண்டிருந்தோம். இந்த ஊர்தி அந்த சித்தாண்டியை அடைந்த பிற்பாடு தான் நாங்கள் அந்த இடத்திலே இருந்து அந்த போராட்டத்தில் இருந்து விலகி இந்த ஊர்தியோடு சேர்ந்து பயணிப்பதற்காக நாங்கள் வெளியேறியிருந்தோம். நானும் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் அவர்களும் மோட்டார் சைக்கிளில் இந்த ஊர்திக்கு முன்னதாக வந்து நாங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது முரக்கட்டாஞ்சேனை முகாமுக்கு முன்பாக சிங்கக்கொடி ஏந்தியவாறு ஒரு 15-20 பேர் நிற்பதை நாங்கள் அவதானித்து சற்று தள்ளி நின்று நாங்கள் பார்த்த பொழுது அவர்கள் மறைப்பதற்கு தயாரான பொழுது நாங்கள் அதை ஒரு வீடியோ படம் பிடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் எங்கள் மீது அச்சுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நாங்கள் பின்னர் அறிகின்ற பொழுது வந்து அது அந்த இராணுவ முகாமோடு தொடர்புடைய உளவுத்துறையினருடைய ஏற்பாட்டிலே தான் அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதை தாண்டி நாங்கள் கண்ணியடிக்கு சென்று அதற்கு பிற்பாடு ஒரு 6-10 மணியளவிலே நாங்கள் மாலை வேலை நெருங்குகின்ற பொழுது வந்து நாங்கள் வாழைச்சேனையை நெருங்குகின்ற பொழுது ஒரு கும்பல் ஒரு பெனரை பிடித்து கொண்டு விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு பெனரை பிடித்து கொண்டு சிங்கக்கொடிகளை ஏந்தியவாறு வீதியை மறைத்தார்கள். அந்த இடத்திலே நாங்கள் போகின்ற வழியை அவர்கள் மறைக்கிற பொழுது மற்ற பக்கத்தாலே வந்து எங்களுடைய ஊர்தி சென்று விட்டது. அதற்கு பிற்பாடு ஒரு பட்ட வாகனம் ஒன்றிலே இவர்கள் ஏறி
எங்களை முந்தி கொண்டு சென்றார்கள். அவர்கள் அந்த வாகனத்துக்குள்ளே பேனர்களை வைத்திருந்ததை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அவர்கள் முன்னுக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் பின்னாலே சென்று கொண்டிருந்தோம். நாவலடி, அதாவது புலனறுவைக்கு திரும்புகின்ற சந்தி, வாகரைக்கு திரும்புகின்ற சந்தி, மட்டக்களப்புக்கு திரும்புகிற சந்தி, அந்த நாவலடி ரவுண்ட் அபவுட்லேயே சுற்றுவட்டத்திலே அவர்கள் தங்களுடைய வாகனத்தை இறக்கிவிட்டு சடதியாக வானங்களில் இருந்து குதித்து வீதியை மறைப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்திலும் அந்த மட்ட பக்கத்தாலே வந்து இந்த ஊர்தி சென்று விட்டது. எங்களுடைய வாகனம், நாங்கள் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு வாகனத்திலே சென்று கொண்டிருந்தோம். எங்களுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். ஆனால் ஊர்தி சென்ற பின்னர் வந்து அவர்கள் விலகிவிட்டார்கள். நாங்கள் சேர்ந்து ஊர்தியோடு நாங்கள் மட்டக்களப்பு வாகரை நோக்கி நாங்கள் பயணித்தோம். நாங்கள் வாகரைக்கு சென்று வாகரையிலே நாங்கள் துயிலும் இல்லத்துக்கு முன்பாக இந்த தீவிரண்ணாவினுடைய ஊர்தியை நிறுத்திவிட்டு அங்கே நின்ற பொழுது அங்கும் அவர்கள் எங்களை தாண்டி சென்று ஒரு சுமார் ஒரு 500 மீட்டர் தூரத்திலே வாகனத்தை நிறுத்திவிட்டு காத்திருந்தார்கள். அந்த நாவலடியில் போராட்டம் நடத்திய, வாழைச்சேனையில் போராட்டம் நடத்திய அதே கும்பல் அங்கே நின்றார்கள். ஆனால் சிறிது நேரத்துக்கு பிற்பாடு அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். நாங்கள் வாகரை தாண்டி வெறிகளுக்கு கிட்ட சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு தகவல் கிடைத்தது. வாகரையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தகவல் கிடைத்தது, சேருவெல பகுதியிலே வைத்து பெரும்பான்மை இனத்தவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்திருந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் வெறிகளிற்கு சென்று வெறிகளில் நாங்கள் சில மணி நேரங்கள் காத்திருந்து எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட செயற்பாட்டாளர்கள் ஸ்ரீ எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் குகன், மற்றது எங்களுடைய இளைஞரணி செயலாளர், மாவட்டத்தினுடைய உதவி அமைப்பாளராக இருக்கின்ற ஸ்ரீ பிரசாத், மற்றும் மூதூர் எங்களுடைய அமைப்பாளர் கரிகரகுமார் கரண் ஆகியோர் வந்து எங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி எங்களுக்குரிய மாற்று வழிகளை கண்டுபிடித்து அந்த வழிகள் ஊடாக வந்து நாங்கள் சேனையூருக்கு அழைத்து செல்லப்பட்டோம். சேனையூரில் நாங்கள் 16ஆம் தேதி இரவு தங்கிவிட்டு 17ஆம் தேதி காலையில் நாங்கள் சேனையூரிலே அந்த வணக்க நிகழ்வுகளை ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய அயல் கிராமங்கள் ஊர்கள் எல்லாவற்றிற்கும் சென்று நாங்கள் அந்த வணக்க நிகழ்வுகளை முடித்து கொண்டு மூதூர் சந்தியூடாக நாங்கள் கிண்ணியாவுக்குள் இருக்கக்கூடிய ஆலங்கேணி, ஈச்சந்தீவு போன்ற இடங்களுக்கு சென்று அஞ்சலி நிகழ்வுகளை நிறைவு செய்து நாங்கள் தம்பலகாமத்திற்கு சென்றோம். இந்த நாங்கள் பயணம் செய்கிற அத்தனை பாதைகள் ஊடாகவும் உளவுத்துறையினர் முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டே இருந்தார்கள். சில இடங்களிலே வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் நீங்கள் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வருகிறோம் என்று ஒரு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தம்பலகாமத்திற்கு சென்று எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் குகன் அவர்களுடைய வீட்டிலே மதிய உணவு அறிந்துவிட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட சுமார் 2.5 மணி அளவிலே வந்து நாங்கள் புறப்படுவதற்கு தயாரான பொழுது அந்த வீட்டிற்கு அருகில் இருந்த பஸ் தரிப்பு நிலையத்திலே ஒரு மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு 2 பேர் அங்கே காத்திருந்தார்கள். அவர்கள் எங்களுக்கு பின்னால் ஏற்கனவே வந்து கொண்டிருந்தவர்கள். எங்களுடைய சட்டத்தரணி காண்டிவன் அண்ணா அவர்கள் அவர்களிடம் சென்று நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள், நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது தாங்கள் போலீஸ் உளவுத்துறையினர் என்று சொல்லியும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக தாங்கள் வருகிறோம் என்று சொல்லியும் சொல்லியிருந்தார்கள். அவர்களுடைய மோட்டார் சைக்கிள் இலக்கத்தையும் எங்களுடைய சட்டத்தரணி அவர்கள் குறிப்பிடுத்திருக்கின்றார். அதுக்கு பிற்பாடு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை நோக்கி சென்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்துக்கு பின் எங்களுக்கு முன்னால் சென்றார்கள். நாங்கள் பாலம்பூட்டாறு பகுதியிலே நாங்கள் சென்று பிரதான வீதியில் ஏறினோம். ஏறி திருவண்ணாமலை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருந்த பொழுது கப்பல் துறையை கடந்து சர்தார்புர என்ற அந்த கிராமத்தினுடைய பேர் பலகையை கடந்து அந்த ஊருக்குள் நாங்கள் பயணித்து கொண்டிருந்த பொழுது சரதாபுர சந்திக்கு சற்று முன்னதாக ஒரு ஏத்தத்திலே வைத்து மரக்குத்திகளை போட்டு திடீரென ஒரு 50-60 பெரும்பான்மை இனத்தவர்கள் சிங்கக்குடியோடு குறுக்கே பாய்ந்தார்கள். அதற்கு முன்னதாக கப்பல் துறையை நாங்கள் கடந்து அங்கே உள்ள ஒரு பெரிய ஒரு இராணுவ முகாமை கடந்து நாங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த முகாமிலிருந்து சுமார் ஒரு 100 மீட்டர்களுக்கு அப்பாலே இடது பக்கமாக வீதியோரமாக நின்ற ஒருவர், ஷர்ட் இல்லாமல் ஒரு பருத்த தோற்றமுடைய ஒருவர், ஜீன்ஸ் அணிந்திருந்த ஒருவர், நீண்ட தாடி வைத்திருந்தவர் எங்களுடைய வாகனத்தை கண்டதும் முகத்தை ஒரு துணியால் ஒரு கையால் மூடிக்கொண்டு மறுகையால் அங்கே தான் தயாராக வைத்திருந்த ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து எங்களுடைய வாகனத்தை நோக்கி எறிந்தார். அது எங்கள் மீது பட்டுவிடும் என்பதற்காக நாங்கள் அந்த வாகனத்தின் மேல் அந்த படுத்த பொழுது அது அந்த ஊர்தியை தாக்கியது.
அதற்கு பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாகனம் சென்று கொண்டிருந்தது. அவர் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றிலே பின்தொடர்ந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வாகனம் வேகமாக முன் சென்று கொண்டிருந்தது. சரதாபுர சந்திக்கு முன்பாக அந்த கொத்தி போட்டு மறைக்கப்படுகின்றதுக்கு முன்னதாகவும் எதிர்ப்பக்கத்திலிருந்து கல்லறி விழுந்தது. அதை தொடர்ந்து அங்கே ரோட்டுகள் குறுக்க வந்து மரக்குட்டிகள் போடப்பட்டு அந்த போராட்டக்காரர்கள் வீதியை குறுக்கிறந்தபடியால் தொடர்ந்து பயணிக்க முடியாத நிலைமையிலே எங்களுக்கு முன்னுக்கு சென்று கொண்டிருந்தவர் மோட்டார் சைக்கிளில் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் குகன் அவர்கள். அவர் அந்த மரக்குட்டி போடுவதற்கு முன்னதாக அந்த இடத்தை கடந்து விட்டார். ஆனாலும் வந்து அவர்கள் அந்த மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து கொண்டு அவரை பிடித்து கொண்டார்கள். வந்து பிடித்து அவரை தாக்கி தாக்குகிற நேரத்திலே வந்து இங்கே எங்களுடைய வாகனமும் அங்கே சென்று விட்டது. அந்த குத்தியை போட்டு மறைத்து விட்டு எங்களுக்கு முன்னால் சென்ற கார், எங்களோடு வந்தவர்களுடைய கார், அந்த காரை தாக்கினார்கள். இந்த ஊர்தியையும் பாய்ந்து தாக்கினார்கள். குறிவைத்து எங்களுடைய சட்டத்திறனை காண்டியண்ணா அந்த ஊர்தியிலே முன் இருக்கையிலே இருந்தார். பக்கத்திலே சாரதி உடைய இருக்கை இருந்தது. சாரதியையும் ஒரு பக்கத்திலே தாக்குகிறார்கள், காண்டியண்ணாவையும் தாக்குகிறார்கள். கதவை திறந்து ஒரு தடியால் குத்தினார்கள். காண்டியண்ணாவினுடைய உடலிலே வந்து குத்தினார்கள். வந்து அதே நேரத்திலே வேறு சிலர் எங்களுடைய அந்த ஊர்தியை அடித்து நொறுக்கி கொண்டு எங்கள் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள். எங்களுடைய செயற்பாட்டாளர் மகாதேவன் ரூபானந்த் மற்றும் பத்மநாதன் ஸ்ரீதரன் கண்ணன் அண்ணன், இந்த ரெண்டு பேரையும் என்னையும் சேர்த்து மோசமாக தாக்கினார்கள். நாங்கள் மேலே நிற்க முடியாமல் வந்து கீழே இறங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம். வந்து அவர்களுடைய தாக்குதல்களால் வந்து கீழே வீழ்த்தப்படுகின்றோம். அதற்கு பிற்பாடு அந்த வாகனங்கள் மிக தீவிரமாக தாக்கப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் அந்த வாகனத்தை திரும்பிச் செல்லுமாறு சொல்லித்தான் அந்த தாக்குதலை நடத்தினார்கள். அதனால் ஒரு கட்டத்தில் வந்து அவர்கள் வாகனத்தை தூக்கி சரிப்பதற்கான முயற்சிகளையும் செய்த பொழுது வாகன சாரதி அந்த ஆபத்திலிருந்து தவித்துக் கொள்வதற்காக அதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வேகமாக கொண்டு சென்று விட்டார். அதே போன்று கார் திரும்புவதற்கு முயற்சித்த பொழுது அவர்கள் காரை தடுத்து நிறுத்து தாக்கி கொண்டிருந்தார்கள். கார் பலவந்தமாக வெளியேறி செல்ல முற்பட்ட பொழுது அதன் வைப்பரை முறித்து கார் கண்ணாடியை மூர்க்கத்தனமாக தாக்கினார்கள். பிரதானமான முன்பக்க கண்ணாடியை அது சிதறியது. அதற்கு பிற்பாடு சுற்றி வர கதவுகளை திறந்து உள்ளுக்கிருந்தவர்களுக்கு அடித்தார்கள். மற்ற இரண்டாவது கார் எங்களுடைய வாகனத்துக்கு பின்னின்ற வாகனம் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் குக குமார ராஜா அவர்கள் அந்த வாகனத்தில் இருந்து கொண்டிருந்தார். அவருடைய வாகனத்தையும் மோசமாக தாக்கினார்கள். அதற்குள் இருந்தவர்களை கதவை திறந்து தாக்கினார்கள். இவ்வாறு மிக மோசமான முறையிலே வந்து உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த போலீஸ் உளவுத்துறையினர் அல்லது இராணுவ உளவுத்துறையினர் தான் இந்த தாக்குதலுக்கான முழு சூத்திரதாரிகள். அவர் ஏனென்று சொன்னால் அந்த பாதையால் நாங்கள் வருகிறோம் என்ற செய்தி அந்த மக்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு 100% வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் அது நாங்கள் வலிமையாக பயன்படுத்துகின்ற ஒரு பாதை அல்ல. மாறாக வந்து இன்று நாங்கள் அந்த பாதையால் வருகின்ற பொழுது எங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வந்து கொண்டிருந்த உளவுத்துறையினர் தான் இந்த இடத்துல நாங்கள் வருகிறோம் என்பதை குறிவைத்து அவர்களே இந்த பெரும்பான்மை சமூகத்திலிருந்து இந்த வன்முறை மெனப்பாங்கு கொண்டவர்களை கொண்டு வந்து நிறுத்தி எங்கள் மீது இந்த தாக்குதலை அவர்கள் வேண்டுமென்று நடத்தியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்யக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியாக அகிம்சை வழியிலே உயிர் கொடுத்து உணவருந்தாமல் நீரருந்தாமல் போராடி உயிர் தியாகம் செய்தவருடைய அந்த தியாகங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே சென்றடையக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஒரு நியாயமாக சிந்திக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு கூட திலீபனண்ணாவினுடைய தியாகம் சென்றடைந்து விடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் அவர்கள் விடுதலை புலிகள் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு சொல்லி வைத்திருக்கிற விடயம் அவர்களை ஒரு கொடிய பயங்கரவாதிகளாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இந்த ஊர்திகளை கொண்டு சென்று இந்த கதைகளை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த விடயங்கள் தெரிகின்ற பொழுது அது சிங்கள மக்களுடைய மனச்சாட்சியை தட்டுகின்ற ஒரு விடயமாக அது மாறுகின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடந்த 14 வருடங்களிலே இம்முறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மருத்துவ கூடத்திலே வந்து திலீபனண்ணாவினுடைய நினைவு நிகழ்வு நடந்திருக்கிறது. அங்கே பெரும்பான்மையின சிங்கள மக்கள் மாணவர்கள் வந்து 70% வரையிலே படிக்கின்றார்கள். 30% தான் ஏனைய தமிழ் முஸ்லீம் மாணவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் 25 மாவட்டங்களையும் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது வந்து இந்த வடகிழக்கு சேர்ந்த தமிழ் மாணவர்களுடைய முயற்சியின் அடிப்படையில் ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அதற்கு மாணவர் ஒன்றியங்கள் உடன்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே திலீபன் அண்ணாவினுடைய சாவு என்பது ஒரு அகிம்சை வழியிலான ஒரு போராட்டத்தின் மூலம் நடைபெற்ற சாவு என்பதும் அவருடைய கோரிக்கைகளில் நியாயம் இருக்கிறது என்பதும் அந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களாலும்
சாதகமாக சிந்திக்கப்படுகின்ற ஒரு காரணத்தினால்தான் அங்கே அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆகவே சிங்கள மக்களுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புகின்ற ஒரு செயல்பாடாக இந்த இந்த நாங்கள் தொடர்ந்து இந்த வீட்டை கொண்டு செல்லுகின்ற பொழுது, இந்த கதைகள் வந்து அந்த மக்களை சென்றடைகின்ற பொழுது, அவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது பேரினவாதிகளுடைய நிகழ்ச்சிகள் பாதிக்கப்படுகின்றது. அதன் காரணமாக எங்களை தாக்குகின்ற பொழுதும் வந்து எங்களை புலிகள் என்று சொல்லியும், புலிகளின் தலைவர்கள் என்று சொல்லியும் எங்களை குறிவைத்து தேடி தேடி தாக்கினார்கள். அப்படி என்று சொன்னால் தாக்க வந்தவர்களுக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்த அந்த படையினுடைய புலனாய்வு பிரிவினர் அல்லது இந்த அரசினுடைய உயர்மட்டம் சொல்லிய கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த தாக்குதல் எங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் எங்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே நடைபெற்றிருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய இலட்சியத்தை நோக்கிய பயணத்தை நாங்கள் ஒரு பொழுதும் கைவிடப் போவதில்லை. நாங்கள் இந்த இலட்சியத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டே இருப்போம். சிங்கள மக்கள், நியாயமாக சிந்திக்கின்ற சிங்கள மக்கள் இவர்களுடைய இந்த கொடூர முகங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எப்படி கோட்டாபய ராஜபக்ச பதவிக்கு வருவதற்காக ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களை அவர்கள் திட்டமிட்டு நடத்தினார்கள் என்று சனல்போ அம்பலப்படுத்தி இருக்கிறதோ, இன்றும் எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்களிலே தங்களுடைய அரசியல் வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிங்கள மக்களுக்கு பாதுகாப்பில்லை, புலிகள் வந்துவிட்டார்கள் என்கின்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி சிங்கள மக்களை பதட்டப்பட வைத்து மீண்டும் இந்த இனவாதம் இனவரி கொண்ட தமிழர்களுக்கு எதிரான ஒரு கொலைவரி கொண்ட தலைவர்கள்தான் வந்தால்தான் சிங்கள மக்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த 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 உண்மை நிலைகளை சிங்கள மக்கள் நிதானமாக நின்று ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஹிரு என்ற சிங்கள ஊடகம் நடந்த சம்பவம் தொடர்பாக வந்து தென்னிலங்கையிலே எவ்வாறு செய்தி எழுதியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த ஊர்தியை எடுத்துக்கொண்டு வந்தவர்களை மக்கள் வழிமறித்து அவர்களோடு தர்க்கப்பட்டு அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதை பற்றியோ, நாடாளுமன்ற உறுப்பினராகிய நான் தாக்கப்பட்டது பற்றியோ, அல்லது எங்களுடைய சட்டத்தரணி தாக்கப்பட்டது பற்றியோ, அல்லது எங்களோடு உடன் வந்தவர்கள் ஏனையவர்கள் மிருகத்தனமாக தாக்கப்பட்டது பற்றியோ எந்த தகவல்களும் இல்லை. குறிப்பாக அங்கே சில பெண்கள் கூட சிங்க கொடிகளை நீள தடிகளிலே கைகளில் ஏந்தியிருந்தார்கள். அந்த அந்த கொடிகளை பிடித்திருந்த தடிகளால் எங்களை மோசமாக தாக்கினார்கள், ஒட்டன்களால் தாக்கினார்கள். ஆகவே இந்த விடயங்கள் அனைத்தும் கிரு ஊடகம் மறைத்திருக்கின்றது. மாறாக அந்த அவர்களே எங்களுடன் பேசி எங்களுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து, ஜென்னாவளியில் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து எங்களை திருப்பி அனுப்பிவது போன்ற ஒரு அப்பட்டமான பொய்யை அந்த கிரு ஒன்ற ஊடகம் சொல்லியிருக்கின்றது வந்து. ஆகவே இந்த உண்மைகளை சிங்கள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தரப்பு நியாயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்பதெல்லாம் வடக்கு கிழக்கு எங்களுடைய தேசம், எங்களுடைய தாயகம், அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். எங்களுடைய தேசத்தினுடைய சுயநிர்ணய உரிமை இறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஷ்டி தீர்வு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. திலீபன் அண்ணா 36 வருடங்களுக்கு முன்னர் இந்த இந்த தமிழினம் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய தாயகம் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மண்ணிலே பாதுகாப்பாக வாழ வேண்டும், பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிற தமிழிளைஞர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், ஊர்காவல்படை என்ற பெயரிலே ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு தமிழர்களுடைய கிராமங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த அட்டூழியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற, மற்றது இந்திய இராணுவத்தோடு துணை இராணுவ குழுக்களாக சேர்ந்து செயல்பட்ட இபிஆர் அல்ல புளோட் டெலோ போன்ற தரப்புகளிடம் இருந்து ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்துத்தான் அவர் உண்ணாவிரதம் இருந்திருந்தார். இதில் என்ன பயங்கரவாதம் இருக்கிறது, என்ன தீவிரவாதம் இருக்கிறது? ஆகவே இந்த உண்மைகளை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுவோம். அதில் என்ன விலையை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.